வணக்கம். இது ஆக்சுவலாக ஆகிட்டு நாம் வந்து பயங்கரமான அராஜகவாதி, ஆனால் எல்லா பக்கியும் வந்து அராஜகமாகவே இருந்தால் எப்படி? ஆனால் நாம் வந்து ஜனநாயக பூர்வமாக மாறுவோம் அப்படின்னு மாறி வந்தவன் நான், அவ்வளோதான். இப்போ அராஜகம்னா வந்து அது ஏதோ எம்எல்ஏ எம்பி பண்ணுறது தான் அராஜகம்னு கிடையாது. ஒரு தனி மனிதன் அவன் எவ்வளோ அராஜகம்னா அந்த அளவுக்கு அராஜகம். அது அப்புறம் விட்டுருவான். நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டோம், அந்த வீடியோவில் வந்து ஆடியோ ப்ராப்ளம், அதனால் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாப்புல இருக்குது. நேற்றுக்கே அந்த வீடியோவில் நான் அப்படி என்னத்தான் பேசினேன் அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்கிறேன். நான் சொல்ல வந்தது, இப்போ சற்று முன் பதிவேற்ற வீடியோவில் சொன்னது தான், ஜோசியங்கிறது மைக்ரோ, அரசியலுங்கிறது மேக்ரோ. நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி அறகுறைங்க போடுற வீடியோக்களை பார்க்குறது, இந்த இது என்ன, இந்த ஜோசியங்கிறது பெரிய மார்க்கெட். இது இதில் வந்து நடைபாதை ஜோசியர்கள்லேருந்து டிவியில் வர்ற ஸ்டார் ஜோதிடர்கள் வரைக்கும் அடக்கம். அதெல்லாம் வந்து பிறகு, அதாவது வந்து ஒரு அரசாங்கம் குறைந்தபட்ச இயக்கத்தோடு இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கலைன்னா அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு போகணும். யாருக்குமே எதுவுமே நடக்கலை. ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், தொழிலதிபரெல்லாம் திவால் ஆகிட்டான், தொழிலதிபரெல்லாம் தொழிலை மூடிட்டு வேலைக்கு போயிட்டான். அப்போ என்ன பார்க்கணும், நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம், எவன் வந்தான், அவன் என்ன பண்ணான், எதனால் இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிக்கணும். இது ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். அடுத்தது இந்த ஜோதிடத்தில் வந்து என்னடான்னா லக்னம் தான் அடிப்படை. லக்னாதிபதியை வந்து அப்படியே ஜூம் போட்டு பார்க்கணும். லக்னாதிபதி யார்? அவர் சுபகிரகமா பாபகிரகமா? அவர் வந்து சுபகிரகமாக இருந்து நல்ல இடத்துல நின்று இருந்தா நீங்கள் வந்து எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டு மசாகிஸ்ட் நீங்கள் முன்னுக்கு வரலாம். இதே அந்த சுபகிரகம் கெட்டு போய் கிடக்கு லக்னாதிபதி, அப்போ வந்து நீங்கள் துன்பங்களை தாங்கி 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 உங்கள் கதை அப்படியே முடிஞ்சு போயிடும். அடுத்தது உங்கள் லக்னாதிபதி பாபகிரகமாக இருந்து நல்ல இடத்துல இருந்தால் அடுத்தவனை டார்ச்சர் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இல்லை அவர் வந்து அந்த பாபகிரகம் கெட்டு போய் கிடக்குன்னு வைங்க, நீங்கள் நாலு பேரை டார்ச்சர் பண்ணுவீங்க, எவனா ஒருத்தன் உங்களை போட்டு தள்ளிடுவான். லக்னாதிபதியை ஜூம் போடணும். லக்னாதிபதி எங்கே இருக்கார்? அதான் உங்கள் வாழ்க்கை. அதே போல் லக்னாதிபதியோடு யார் சேர்ந்தார்கள் அதை பொறுத்து எல்லாமே மாறி போகுது. இப்போ லக்னாதிபதியோடு ராகுகேது சேர்ந்தால் அது சர்ப்பதோஷம், லக்னாதிபதியோடு செவ்வாய் சேர்ந்தால் அது செவ்வாய் தோஷம், லக்னாதிபதி அஸ்தங்கத்தமானால் நீங்கள் அனாத, அதை பார்க்கணும் முக்கியமாக. அதை வந்து என்னடானா நம்ம ஜனங்க கிரேஸ் மார்க்கெல்லாம் கொடுத்துப்பாங்க, அவர் பார்த்தார், இவர் பார்த்தார், குரு பார்த்தால் போடி புண்ணியம் அப்படின்னு ஒரு டகுல் இருக்கு. குரு தான் நின்ற இடத்தை நசிக்க செய்வார். குருன்னா ஒன்றும் கிடையாது, குட்னஸ், அயோபாவம் பார்க்கறது. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து லக்னத்திலேயே குரு உச்சம், அதனால் அதனுடைய விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியும். அயோபாவம், சரி போகிறான் விடு. இப்போ கலைஞரை வந்து பாதி ராத்திரி கையை முறுக்கி காலை முறுக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆக போகிறாரு, அந்த ஃபைல் வந்திருக்கு கலைஞர்கிட்ட, கையெழுத்து போட போகிறாரு. நக்கிரன் கோபால் ஓடி போய் சொல்கிறாரு, அண்ணே அண்ணே இவன் தானே அதுன்னு. கலைஞர் வந்து போகிற வழியா அப்படின்னு கையெழுத்து போடுறாரு. குரு என்றால் குட்னஸ், தான் நிற்கும் இடத்தை நசிக்க செய்வார். அதாவது என்ன, பழிபாவம் பார்த்தா வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர முடியாது. அதனால தான் குரு தான் இருக்கும் இடத்தை நசிக்க செய்வார்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்த்தால் கோடி புண்ணியம், புண்ணியம் எப்போ வரும்? வாஜார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், என்னது, எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். புண்ணியம் தான் வரும், பொருள் வராது.
குரு பார்த்துட்டார் பரிகாரம். சரி, லக்னாதிபதி நீச்சம் ஆறாவது என்ற இடத்ததிபதி உச்சம். சரி, என்னாகும்? உடனே பிறந்ததுல இருந்து அந்த நீச்ச பங்க ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆயிடுமா? ஆகாது. முதல்ல வந்து அந்த லக்னாதிபதி நீச்சமானதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கணும். பேண்ட்டு சட்டை கோவணம் எல்லாம் போயிடும், போயிட்டு ஜீரோவுக்கு வரணும். அப்போ தான் அந்த பங்கம் வேலை செய்யும், அந்த நீச்சம் பங்கமாகி வேலை செய்யும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதே போல் ஒரு கிரகத்துக்கு இரண்டு வித ஆதிபத்தியம் இருக்கும். உதாரணத்துக்கு மிதுன லக்னம் 8-9 குடைவர், அவர் முதல்ல 8 குடைவராக தான் வேலை செய்வார். அதெல்லாம் தாங்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மையார் மிதுன லக்ன ஜாதகம், அந்த அம்மாவுடைய நிலைமை வந்து எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, நாய்க்குட்டியெல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க. தமிழகத்தின் பாஜக மாநில தலைவர் கிருபாநிதி, அவருக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி ஒரு நாய் வளர்க்கணும்னு. பேப்பரில் விளம்பரம் பார்க்குறாரு, போகிறாரு வாங்கிறதுக்கு. போனால் வேலைக்கார பொண்ணு வந்து ஏதோ ஸ்ட்ரிக்டாக ஒரு ரேட் சொல்லுது. நம்பால் வந்து இல்லைம்மா அதெல்லாம் கட்டாது அப்படிங்கிறாரு. அப்போ ஒன்றம்மா வராங்க. ஒன்றம்மா யாருன்னா ஜெயலலிதா அம்மையார். அனுபவிக்கலாம். அப்போ தான் வந்து அவர் பாக்கியாதிபதியாக வேலை செய்வார். பாக்கியாதிபதி யார்? சனி. சனின்னா என்ன? கசக்கி பிழியணும். எப்படி கசக்கி பிழியணும்? சனி என்றால் கால்கள். அந்த அம்மா பாடியில் கால் இருந்ததா இல்லையான்னு இன்றைக்கும் பேசிக்கிட்டே கிடக்குறேங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு கிரகமும் 100% நன்மையை செய்யாது, எந்த ஒரு கிரகமும் 100% தீமையை செய்யாது. தீமையை தர்ற மாதிரி இருந்தால் முதல்ல தீமையை தான் தரும், அதுக்கப்புறம் தான் நன்மை. இப்படி நிறைய சூட்சமாக இருக்குது. கிரேஸ் மார்க் போடுறத விடணும் முதல்ல. இந்த இது கிரகங்கள் வக்கரமாக இருக்கும். வக்கரமாக இருந்தால் சரி இவர் வக்கரமாகிட்டார் அதனால் தோஷம் இல்லை. கெட்டது செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாக இருக்கும், உடனே இவர் வக்கரமாகிட்டார் செல்லாது செல்லாது, அது அப்படி கிடையாது. வாழ்க்கையின் முதல் பாதையில், தசையின் முதல் பாதையில், புக்தியின் முதல் பாதையில் அது சாதாரணமான என்ன பலனை தரும், அதுக்கப்புறம் தான் வக்கரமான பலனை தரும். இது உதாரணம் சொல்கிறேன். எனக்கு வந்து 9 சனி, 9 சனி வந்து வக்கரமாக இருக்கார். நான் ஆதி காலத்திலிருந்து அது என்ன ஐநா சபை முதற்கொண்டு முதல்வர்கள் வரை லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு பக்கியம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தா என்னுடைய யோசனைகள் அமலாக துவங்கினால் அப்போ அவர் வந்து வக்கரமான பலனை தர ஆரம்பிப்பார். அப்போ வந்து நாமளும் அம்மையார் மாதிரி ஏழை பழைகளெல்லாம் அடித்து சொத்து சேப்போமோ என்னமோ. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் சூட்சுமத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள்லாம் வந்து வேண்டிக்கும் போது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பற்றி பேசவே மாட்டீங்க, மேற்கொண்டு கேட்பீங்க. நான் அப்படி கிடையாது. கடவுளே என்னுடைய வாய் மட்டும் பேசினால் போதும், கை கால் எதை வேணால் எடுத்துக்க, நான் நினச்ச மாதிரி ஒரு 2.5 வருஷம் நடந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறேன். இப்படி ஒரு மனுஷன் இருந்தான் அப்படிங்கிறத கதை கதையாக பேசிக்கிட்டான், ஆனால் ஆள் இருக்க மாட்டான். இப்படி தான் நான் வேண்டிக்கிறேன். சுயமரியாதை, கிவ் அண்ட் டேக். ஒரு கிரகம் கெட்டதை செய்ய வருதுறான்னா நீங்கள் வந்து கெட்டதை ஏற்றுக்கணும், அப்போ தான் அது பிற்பாடு நல்லதை செய்யும். இவ்வாறு நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது. எல்லாம் வந்து இந்த உப்பு ஊறுகாய்க்கு உதவாத சில விஷயங்கள், இந்த கிளீஷேன்னுவாங்க,
இந்த சினிமாவில் க்ளீஷேன்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு 10 பழமொழியை வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டு ஜல்லி அடிக்கிறது. குரு பார்த்தா கோடி புண்ணியம், என்னது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகு கொடுப்பார், எப்படி கொடுப்பார், இல்லீகலாக கொடுப்பார். ஒரு நல்ல அரசாங்கம் இருந்ததுன்னு வைங்க, கூடவே பல்பும் கொடுப்பார். அது புரிஞ்சிக்கிடணும். ஒரு கிரகம் நன்மை செய்யும் நிலையில் இருந்தால் அது எந்த கிரகம், அது தன்னுடைய ஸ்டைலில் தான் பலன் கொடுக்கும். சூரியன் தரக்கூடிய பலனுக்கும் சந்திரன் தரக்கூடிய பலனுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.